இந்த ட்ரெஸ்ஸை ஆசைப்பட்டதும் நான் தான். இதுக்காக டைமண்ட கொட்டு கொட்டுன்னு கொட்டினதும் நான் தான்டா. இல்லை இந்த உலகம் ஜெயிச்சிருவேன் சொன்னா கேட்காது. உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்களும் இல்ல. இல்லே தங்கதுரை, நான் யாருன்னு தெரியுதா? நான் தான்ப்பா நோரா, திரும்ப வந்துட்டேன்ப்பா. எல்லா யூனிட்லயும் ஸ்டார்டிங்லயே குடுக்கறேன். எனக்கு இந்த வாட்டி ரொம்ப சோதனை எடுத்து மக்களே. அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கு நான் பண்ணி வச்சுக்கோங்க. நோரா இந்த வீடியோல ரொம்ப என்னடா இங்கேயே மாவு அரைக்கிறான் இப்போ. ஐயோ இப்பவே இந்த சுத்து சுத்துறானையா இப்போ ஸ்பின் பண்ண போகும்போது. ஆஹா இப்பவே நெஞ்சு திக்கு திக்குன்னு இருக்கு. அண்ட் நோரா வந்து இந்த வீடியோவில் ரொம்ப அழுதுருப்பேன், அதனால் நோரா அழுது பார்ப்பேன். நோரா அழுது சந்தோஷப்படுற எல்லாருமே வீடியோக்கு ஒரு லைக்கும் அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இல்லை நோரா நீ அழுத நான் சோகப்படுறேன், சோகமாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் லைக்கை போட்டுட்டு பார்க்கலாம். நான் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். எடுத்தே பாருங்க ஒரு ஸ்பின்னு. அதாவது அந்த MP40 இந்த மூணு டோக்கன் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அப்போவே நான் நினச்சேன் மூணு டோக்கன் கொடுத்துறேன்டா, இதுக்கப்புறம் கண்ணு தண்டா கொடுப்பாங்கிற மாதிரியே கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்பின்னுக்கு எனக்கு வந்து ஒவ்வொரு கண்ணு கொடுத்தான். இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட், ஒவ்வொரு ஸ்பின்னுக்குமே ஒவ்வொரு டோக்கன் தான் கொடுப்பான். ஓகேவா? நான்லாம் அப்படி அந்த பார்த்தோன்னே ஐயோ என்னடா ஸ்டார்டிங்லேயே எனக்கு என்ஜோக்க பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டேங்க. ஐயோ ஏண்டா ஏண்டா இப்படிலாம் பண்ணுறீங்க நானே எங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டு பாருங்க, இந்த டைமண்ட்லாம் எப்படி வந்துச்சு நோரா உனக்கு அப்படின்னு கேட்குற எல்லாருமே கேட்குற கொஸ்டின் எனக்கு காதில் விடுது. அப்படி யாருக்காச்சும் இதோட ஹிஸ்ட்ரி ஏதாச்சும் தெரியணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் இதோட ஹிஸ்ட்ரியை நான் வந்து ஷார்ட் வீடியோவில் சொல்கிறது சரிங்களா, ஏன்னா இதுக்கு வந்து லென்த்தாக இருக்கும். அப்போ அக்கா வாங்கினது, அண்ணன் வாங்கினது, அம்மாட்ட வாங்கினது, காலில் கீழே வந்தது, அப்பா எனக்கு அதுதான் தெரியும். ஸோ அந்த ஹிஸ்ட்ரியெலாம் யாருக்கு வேணுமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணுறேன். சரி இந்த பண்டலாவது கொடுப்பான்னு பார்த்து நானும் ஸ்பின் பண்ணுறேன். ஓசி கார்டு தான் இருந்தாலும் அதுலேயும் எனக்கு கொடுத்து வைக்கல, என்ன பண்ணுறது பாருங்களேன். எல்லாம் எனக்கு மொகராசிங்க. ஓகே ரைட்டு மக்களே, மறுபடியும் ஒரு 20 கொடுத்தா அண்ணே கொடுத்துறீங்களா அப்படின்னு கேட்கும்போது கொடுத்தாம பாருங்க ஒரு மூணு டோக்கனு. மூணு டோக்கன் கொடுத்துறான்டா அவ்வளோதான், இதுக்கப்புறம் அந்த ரெண்டு பண்டல் கொடுத்துருவான். மீது ஒரு பண்டல் அவன் கொடுத்ததே கொடுப்பான் எனக்கு தெரியும். கருணா பற்றி எனக்கு தெரியாதா? ஏ ஏ என்னடா இப்போ தான் அவனை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் பாவீங்களா பண்டலில் லைட் எரியுது, ஆனால் அந்த லைட்டே அப்படியே ஸ்டே ஆக மாட்டேன். அவ்வா கொடுத்துருவான்னு நினச்சா எல்லாமே ஒவ்வொரு டோக்கனாக கொடுத்து வச்சுருக்கேன். ஏண்டா ஏண்டா இப்படி பாரு கரீனா, நீ எல்லாம் வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம், இதில் தோக்குறவன் ஜெயிக்கலாம் ஜெயிக்கிறவன் தோக்கலாம். இதை நான் எப்படி எடுப்பேங்கிறது தான் உன்னோடது. இதில் நீ டைமண்ட் கொட்டணுங்கிறது தான் உன் ஆசைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நான் கொட்ட மாட்டேன். 200K ஸ்பெஷல் வந்து உங்களால் தான் நான் ரீச் பண்ணேன், அதை நினச்சி நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். அதனால் என்னங்க ஃப்ளோவில் வந்துச்சு இப்போ வர மாட்டேது. ஆ அதனால் நோரா ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே எனக்கு ட்ரீட் கொடுக்குறதா சொல்லியிருக்கீங்க, அதனால் உங்களோட தயவில் தான் இந்த பண்டல் எடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். உங்களோட தயவில் இந்த ஃபீமேல் பண்டல் எடுத்துட்டேன் வச்சுக்கோங்களேன், கும்பதா ரொம்ப ஹாப்பி கும்பரா அப்படிங்கிற மாதிரி இருப்பேன். இதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை நான் தூக்கியே போட மாட்டேன். இது ஏன்னா என் நோரா ஃபேமிலி வாங்கி கொடுத்தது. யாராச்சும் குருக்குள்ள போயிட்டு நோரா இந்த ஃபீமேல் பண்டல் எடுத்துட்டியா அப்படின்னு கேட்பாங்க. நான் அப்படியே கம்பீரமாக சொல்லுவேன், நான் தங்க டைமண்ட் கொடுத்து எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கு? ஏ இது என் நோரா ஃபேமிலி வாங்கி கொடுத்தாங்கப்பா, இதை நான் இப்போ கசங்கனால அயன் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது கெத்தா இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கவனம் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நோரா ஃபேமிலி வாங்கி கொடுத்துன்னு சொல்கிறது தான் கெத்தா இருக்கு, அதனால வாங்கி கொடுத்துருங்க. அண்டு சில பேர் வந்து கீழே கமெண்டில் கேட்குறீங்க இந்த மாதிரி யூஐடி கொடுங்க நான் போட்டுடுறேன். ஏண்டா செக்கில் ஆட்டுன தரமான உருட்டுங்கிற மாதிரி நீ சொல்கிறதெல்லாம் என் காலில் பூ வச்சுன்னு கேட்குற மாதிரி இருக்கடா. எனக்கு பேனரில் பெருசாக கொட்ட இடத்துல என் யூஐடி கொடுத்து வச்சுருக்கேன், அது உங்களுக்கு கண்டு தெரில. கமெண்ட்டில் வந்து யூஐடி கேட்குறனை கண்டிப்பாக அதுக்கு டாப்அப்பே பண்ண மாட்டேன்றாங்க. அப்படியே தான் நல்ல மனுஷக்காரங்க பண்ணுறீங்கன்னா நான் பேனரில் கொடுத்துருக்கேன். எனக்கு இது ஃபீமேல் பண்டில் எடுக்கணும், அப்போ எடுத்து கொடுத்துருங்க. ஓகே அப்புறம் கமெண்ட்டில் மறுபடியும் வந்து கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் யூஐடி கொடுங்கன்னு, நான் உடனே இங்கே நானே அந்த கமெண்ட்டு பார்த்தேன் நானே சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். இதெல்லாம் எவனாவது புயலை பொறி உருண்டை சாப்பிடுவான் அவன் போய் சொல்கிறான், நான் இங்கே சொல்ல ஆரம்பிச்சிட்றேன். அப்புறம் பார்த்துக்கணுப்பா ஐயப்பா ஐயோ நமக்குலாம் அது வராதுங்க. ஓகே ரைட்டு மக்களே, இன்னுமா ஏன்டா நானே டைலாக் சொல்லிட்டு வந்துட்டேன், இன்னுமா நான் கொடுக்காமல் இருக்கீங்க. இவனுக்காக நான் என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்களேன் அண்ணே. லைவ்லேயே நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக் வாங்கடா, சூப்பர் சேட் போட்டு விட்டு நான் ப்ளூ நேம் கிட்டே என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தேன்டா.
ஆனா இங்க ஒரு பிளானையும் ஒருத்தனும் எக்ஸிக்யூட் பண்ணாம இப்படி எனக்கு டயமண்ட் இல்லாம எனக்கு என்னனாலே வைக்கிறேன் பாரு. ஏங்க ஒன்னும் குடுக்கறாங்க இவ என்னங்க, நமக்காக யாரும் டயமண்ட் புடிச்சிட்டு உட்கார போறதும் கிடையாது. இந்த அம்மா உனக்கு டயமண்ட் வேணுமான்னு யாரும் கேட்க போறதும் கிடையாது, நம்மளாதான் போய் கேட்கணும். அதனாலதான் நான் உங்கள்கிட்ட வந்து கேட்டேன். ஐயோ பண்ணிட்டு இருங்க, நீங்க பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கை எல்லாம் இதுக்கப்புறம் நோரா சுத்த போறேன். ஈஹி ஹி ஓகே ரைட்டு மக்களை, என்ன எங்க இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. கரீனா எனக்கு ஒவ்வொன்றா கொடுத்ததே இப்போ ரெண்டு ரெண்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. நெக்ஸ்ட் என்ன, ஸ்ட்ரெயிட்டாக பண்டலுக்கு தான் போவான். ஏ எனக்கு தெரியும் கரீனா. மக்களே நான் கரீனாவோட சேலஞ்ச் பண்ணுறேன் இப்போ ஒன்று. கரீனா நான் எடுக்கலனாலும் இந்த ஃபீவர் பண்டலை என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு எடுத்து தருவாங்க. அதை நீ எனக்கு எவ்வளோ கசக்குனாலும் எவ்வளோ இடித்தாலும் நான் அதை அயன் பண்ணி போட்டுப்போ. ஓகே கரீனாட்ட சேலஞ்ச் விட்டுருக்கேன்ப்பா. நோரா ஃபேமிலி எல்லாரும் எடுத்து கொடுத்துங்கப்பா. ஏப்பா ஓகே ரைட்டு மக்களே. அதாவது மேல் பண்டலாம் நான் எடுத்துட்டு மக்களை இந்த வீடியோவில், அதாவது நான் ஃபீமேல் பண்டல் ஃபீமேல் பண்டல் கத்திட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு ஃபீமேல் வந்துல பண்டல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லைஃப்பில் மிஸ் பண்ணது நிறைய இருக்குது, அதனால் இந்த பண்டலையாச்சும் மிஸ் பண்ணக்கூடாது. ஆஹா எமோஷ்னல் வரமாட்டேன், சரி விடுங்க. இதை ஏச்சும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன்ப்பா. அதனால தான் எங்க இதை டோக்கனை அப்போ நான் சொல்லலை. கரீனா ஃபஸ்ட்டு ஏன் ஒரு ஸ்பின் 20 டைமண்டில் ஸ்பின் பண்ணும்போது கூட முன்னாடி 3 டோக்கன் கொடுத்தாங்க, இப்போ 2 டோக்கன் தான். ஆ 2 கொடுத்தா இப்போ 1 கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஏண்டா என்னை பார்த்தா எனக்கு கேன மாதிரி இருக்காடா. அட ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்கண்ணே, நான் உங்களை திட்டணும் இல்லை எதுவும் கிடையாதுண்ணே, கொடுத்துருங்கண்ணே உங்கள் காலை கொஞ்சம் அப்படின்னு ஊற்றுங்கண்ணே. அப்படி கீழே கச்சீஃப் ஏதாச்சும் போட்டு கீழே உளுந்து கும்பிட்டுக்கிறேனே, ப்ளீஸ்ண்ணே எப்படியாவது கொடுத்துருங்கண்ணே. அடே ஏன்டா வேற லைட் எரியுதுரா, ஆனால் அது பண்டல்ல எரிய மாட்டேங்கிறா. அப்பா முதல் டைமே 10 டோக்கன் கொடுத்துக்கான்னு நினைக்கிறேன். 10 டோக்கன் கொடுத்து என்ன யூஸு, இல்லை நான் கேட்குறேன் என்ன யூஸுன்னு கேட்குறேன். நெக்ஸ்ட்டு சின்ன சூப்பா, இதுக்கப்புறம் போடவும் முடியாது, ஃபுல்லாக 20 ரூபாய் தான் போக முடியுமே. ஐயோ ரெண்டாக கொடுக்குறானே டே, அது 10 கொடுத்து தொலையேன்டா. அதெல்லாம் எதுக்குடா, சும்மா கண்ணில் பார்க்கறதுக்கு மட்டும் வச்சுருக்கேன்டா அந்த 10 டோக்கன்லாம். யாராவன் 10 கேட்டால் 0 கேன்சல் பண்ணிட்டு 1 மட்டும் கொடுக்குறான். அடே யாராவன் இல்லை கணக்கில் வீக்காகிறேன்னா எனக்கு மேலே இப்போ போட்டிருக்கேன். ஓகே ரைட்டு மக்களே, ஆ காசு விஷயத்தில் மட்டும் கரெக்டாக இருப்பேன். ஓகே ரைட்டு மக்களே. இது வந்து அப்புறம் மக்களே சார்ஜ் பூஸ்டருக்கும் இதே டோக்கன் கொடுத்து தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், எடுத்தாச்சுங்க. அதையும் யாராச்சும் அந்த இந்த பண்டல் எடுக்கிறேன்னா அந்த கன்று எடுத்துகிட்டு போறீங்க. ஏன்னா ரெண்டுத்துக்கும் டோக்கன் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இந்த டோக்கன் வந்து அது எடுத்துக்கலாம், அது வந்து இது எடுத்துக்கலாம், எது வேணால் வந்து எது வேணால் எடுத்துக்கலாம். அதுக்காக மாற்றிக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க எடுக்கிறவங்க, கொஞ்சம் அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்து எடுங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு என்ன, அதாவது அப்போ பாஸ் வந்து இந்த ட்ரெஸ்ஸு தான் வைப்பாரு. ஸோ பாஸுக்கு குட்டி பாஸாக நம்மளும் இந்த ட்ரெஸ்ஸு எப்போன்னு சொல்லிட்டு ஹேர் ஸ்டைல்லாம் தேட ஆரம்பிச்சுட்டு வைக்கலாம்னு நினச்சி எங்கடா டக்குன்னு ஹேர் ஸ்டைலில் கொடுங்கடா, கண்ணில் காட்டு தெய்வமே ப்ளீஸ் தெய்வமே. வேறு ரொம்ப கீழே சுரங்க பாதையில் போகிற மாதிரி இருக்குடா இல்லை, சீக்கிரம் எங்கடா கருப்பு கலர் பண்ணிட்டேன். நல்லா இருக்கிறதுலாம் அடியில் தூக்கி போட்டு வைக்கிறதே இந்த கரீனாவோட வேலை. ஆ ஓகே எப்படிங்க பாஸ்க்கு குட்டி பாஸாக இருக்கேன்னா அதே மாதிரி எண்டிங் ஒரு ஹார்ட் வரும் மக்களே, அது உங்களுக்கு தான். இந்த வாட்டி நான் கரீனாவுக்கு கொடுக்கறதே கிடையாது, ஏன்னா அவன் என்ன அலைய வச்சுட்டான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒரு பெஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பை கைஸ், லவ் கைஸ், டாடா. இன்னைக்கு எப்படி லைவ் இருக்கான்னு தெரியல, பாப்போம். பை பை. இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது. உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்லை. 1